வெல்கம் டு ஸ்வீட்டி கிச்சன் பதுக்குடி. குஜராத் ஃபேமஸ் பிரேக்ஃபாஸ்ட் தோக்லா செய்ய போகிறோம், எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்படி தோக்லா ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணுறேன், 1 டேபிள்ஸ்பூன் ரவா ஆட் பண்ணுறேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன், 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, ரெண்டையும் கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன், 1/4 கப் தயிர் ஆட் பண்ணுறேன், 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன், 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. பேட்டர் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். தோக்லா ஸ்ட்ரீம் பண்ணுற இந்த பிளேட்டில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பரப்பிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுற இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இன்னும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே தோக்லா பிளேட்டில் ஆட் பண்ணிடணும். பிளேட்டில் ஆட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரீம் பாத்திரத்தில் வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். வாட்டர் ஹீட் ஆயிடுச்சு. தோக்லா பிளேட்டு உள்ளர வச்சுட்டு மூடி போட்டு பாயில் பண்ணிக்கலாம். 25 மினிட்ஸில் பாயில்ட் ஆகிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். குஜராத் அண்ட் ராஜஸ்தானில் ஒரு ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள். இங்கே எப்படி உப்பி வந்திருக்குன்னு இப்போ செக் பண்ணிடலாம். ஒட்டவே இல்லை, நல்லா பாயில்ட் ஆயிடுச்சு. ஹீட் ரெடியூஸ் ஆனதும் நம்ம பிளேட் எடுத்து வச்சிடலாம். இந்த ஊரங்கள்லாம் எப்படி கேப் ஆகிருக்கு பாருங்கள், அது அப்படியே இருக்கட்டும். சில்வர் கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன், 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன், கடுகு வெடித்ததும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறேன், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஃப்ரை பண்ணிக்கலாம். தோக்லாவை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்கள். டீ வந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கடுகு கருவேப்பிலையை, இது மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. தோக்லாவை கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு.
ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு ஸ்வைடிஸ் க்ரீன் சட்னி அண்ட் கோகோனட் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.